வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள சுமார் 12 காலியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த காலியிடங்களுக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, தேர்வு எழுத வேண்டியதில்லை. அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். சில வேலைகளுக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 22,000 வழங்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு, என்னென்ன பதவிகள், எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, அதாவது இன சுழற்சி இருக்கா, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்து எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது இந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அதாவது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து செங்கல்பட்டு மூலமாக செக்யூரிட்டி கார்டு, அதை அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 21/10/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். என்னென்ன வேலைன்னு பார்ப்போம். சீமான் செக்யூரிட்டி கார்டு, அதாவது பாதுகாவலர் வேலைக்கு வந்து 3 காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 8,500 ரூபாய். காலிப்பணியிடம் வந்து எந்த துறையில் பார்த்திங்கன்னா டிஹெச் ஸ்ட்ரென்தனிங், அதாவது அந்த துறையில் போஸ்டிங் போடுவாங்க. கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும், ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது மருத்துவமனை பணியாளர், இந்த வேலைக்கு வந்து 3 காலியிடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து 8,500 ரூபாய். டிஹெச் ஸ்ட்ரென்தனிங்கில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு குறைந்தபட்சம் பாஸ் ஆன அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து டென்டல் டெக்னீசியன், 1 காலியிடம் ஒதுக்கியிருக்காங்க. மாத சம்பளம் வந்து 12,600 ரூபாய். டிஇஐசியில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி பாஸ் ஆன அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஆடியாலஜிஸ்ட், இந்த வேலைக்கு 1 காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் 22,000. இந்த வேலைக்கு வந்து டிஇஐசியில் காலிப்பணியிடம் வந்து நிரப்புவாங்க. கோர்ஸ் ஆன் ஆடியாலஜிஸ்ட் மெடிசின், இந்த கோர்ஸ் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பிசியோதெரபிஸ்ட், 1 காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 13,000 ரூபாய். டிஇஐசியில் போஸ்டிங்கு. கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பிபிடி பிசியோதெரபிஸ்ட் வந்து முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட், மருத்துவமனை பணியாளர் வந்து 2 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 8,500 ரூபாய். எங்கே போஸ்டிங் வந்து துறையில் வந்து என்பிஹெச்சிஇ துறையில் போடுவாங்க. கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆன ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பாதுகாவலர் வேலைக்கு வந்து 1 காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 8,500 ரூபாய். துறை வந்து சிக் நியோனாட்டல் கேர் யூனிட், அதில் போடுவாங்க. கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த வேலைக்கு 1 காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கும் மாதம் வந்து 8,500 ரூபாய். துறை வந்து என்பிஏபிசி பேலியேட்டிவ், அதில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராமா ரெஜிஸ்டரி அசிஸ்டண்ட், இந்த பதவிக்கு வந்து 1 காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய். துறை வந்து டிஎன்ஹெச்எஸ்பியில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிவிப்பு படிவம், விண்ணப்ப படிவம் வந்து செங்கல்பட்டு .nic.in இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது எப்படி விண்ணப்பிக்கணும்னா, அனைத்து
சான்றிதழ் நகல்கள் வந்து சுயப்பு அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினல் செலுத்திடாதீங்க. ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி மறுபடியும் சொல்கிறேன், 21/10/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ள முதல்வர் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செங்கல்பட்டு மின்னஞ்சல் முகவரி வந்து அதுக்கும் அனுப்பலாம். cpmc_tn@yahoo.com என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். மீண்டும் சொல்கிறேன், இந்த தேதிக்குள்ளே 21/10/2024 தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேலை வாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வேலை வாய்ப்புகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.